கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலும் சூடுபிடித்து வருகிறது. கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் ஜி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். இதுவரைக்கும் அதிமுக கோட்டை சார், இது எல்லா தொகுதியிலும் அதிமுக தான் ஜெயிக்க போகுமே. இந்த ட்ரிப் அண்ணாமலை சாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் வரணும், நம்ம நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறேன். விலைவாசியெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. ஏன்னா நாங்களாம் வேலைக்கு போனாதான் எங்களுக்குலாம் சாப்பாடு. சிலிண்டர் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே விலை ஒரு நாளைக்கு 500 இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாத நிலையில தான் நாங்களாம் இருக்கோம். இந்த தொகுதியில் டிஎம்கேவுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களோட கூட்டணி பலம். அனைவரும் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். 100% வாக்கு என்பது இலக்கு மற்றும் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற அடிப்படையில் இந்த மிதிவண்டி பயணத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். விருதுநகர் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகின்ற தொகுதி. There are no MPs from BJP in Tamil Nadu. அப்படி இருந்தும் திரு அண்ணாமலை அவர்களும், நீர் மதிப்புக்குரிய நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டிலையும் சரி, இல்லாட்டி பேனிங் ஐட்டம்ஸ் விச் வர் டெட்ரிமெண்டல் டு த க்ரோத் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட், எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்னும் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா ஐ வில் பி அ குட் ரெப்ரசன்டேட்டிவ் இன் த பார்லிமெண்ட் டு கெட் ஆல் திஸ் ஒர்க் டன். இங்கே வா, இங்கே இருக்கிற எம்பி சீட்டு நிற்கிறவங்க பூரா வெளியூர், வெளி மாநிலம், அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்து நிற்கிறாங்க. ஜெயிச்சதும் போயிடுறாங்க. அவங்கள நாங்கள் தேடி பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. விருதுநகர் பிரச்சனையை பற்றி விருதுநகரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதிக ப்ரையாரிட்டி நாங்கள் கொடுக்குறது வந்து ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு தான், தாமரை கட்சிக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். பெரிய சவால்கள்லாம் அவங்க சமாளித்து அவங்க வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு வந்துட்டுருக்காங்க. அதை வச்சு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக மக்களுக்காக இறங்கி வந்து செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில். சட்டுன்னு தட்டுங்க, பட்டுன்னு படிங்க.